அண்மை செய்தி காபூல் விமான நிலையம் மூடப்பட்டதால் ஆப்கானிஸ்தானில் சிக்கியிருக்கும் இந்தியர்களை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. நேற்று 129 பேர் இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டிருந்த நிலையில் இன்று மேலும் ஒரு விமானம் 12:20 காபூலுக்கு செல்ல இருந்தது. தற்போது அந்த விமான நிலையம் மூடப்பட்டிருப்பதால் இந்தியர்களை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். நிரஞ்சன், விரிவா சொல்லுங்க. வேதவள்ளி, இரண்டு விஷயங்கள். ஒன்று, காபூல் விமான நிலையத்தில் தற்பொழுது விமானங்கள் தரையிறங்குவதற்கான வாய்ப்புகள் முற்றிலுமாக இல்லை என்பதுதான் அங்கிருந்து வரக்கூடிய தகவலாக இருக்கின்றது. ஏனென்றால் மக்கள் கூட்டம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் விமான நிலையத்தில் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அங்கிருக்கக்கூடிய பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆப்கான் படைகளாகட்டும் அல்லது அமெரிக்க படைகளாகட்டும் துப்பாக்கிச்சூடு நடத்தி கூட்டத்தை கலைக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் ஒரு ஒரு விஷயங்களை அவர்கள் செய்து வருகின்றார்கள். அதே நேரத்தில் தாலிபான்களும் பொதுமக்களை அந்த விமான நிலையத்திற்கு செல்லக்கூடியவர்களை தாக்கக்கூடிய சம்பவங்களும் நடைபெற்று வருகிறது. இதனால் காபூல் விமான நிலையத்தில் விமானங்களை பத்திரமாக தரையிறக்குவது என்பது இயலாத ஒரு விஷயமாக மாறிவிட்டது. அந்த விமான ஓடுதளங்களிலும் மக்கள் அதிக அளவில் இருப்பதால் விமானங்களை இயக்கவே முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. காபூல் வான்வெளிகளும் தற்பொழுது முற்றிலுமாக மூடப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஏர் இந்தியா நிறுவனம் தற்பொழுது உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள், 12:30 மணி அளவில் ஆப்கானிஸ்தானிற்கு செல்லவிருந்த அந்த சிறப்பு விமானமானது ரத்து செய்யப்படுவதாக சொல்லி இருக்கின்றார்கள். நிலைமை ஓரளவிற்கு கட்டுப்பாட்டிற்குள் வந்ததற்கு பிறகுதான் விமானத்தை இயக்க முடியும் என்பதை திட்டவட்டமாக ஏர் இந்தியா நிறுவனம் கூறிவிட்டார்கள். இதனால் ஆப்கானிஸ்தானில் சிக்கியிருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்பதில் பெரும் சிக்கல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் அங்கு இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் விமானத்தை அந்த காபூல் நகரத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டால் மீண்டும் பத்திரமாக எடுத்து வர முடியுமா, மீண்டும் அதனை இயக்க முடியுமா என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. ஏனென்றால் பொதுமக்கள் ஒரு கொதிநிலையில் இருக்கின்றார்கள். விமானத்திற்குள் எப்படியாவது ஏறிவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. செக்யூரிட்டிக்கோ அல்லது ரேடார் உள்ளிட்டவற்றை கண்காணிப்பதற்கோ யாரும் இல்லாத சூழலில் அந்த பகுதிக்கு விமானத்தை இயக்குவது என்பது நிச்சயமாக இயலாத ஒரு விஷயம். ஹெலிகாப்டர்கள் போன்றவற்றை கொண்டுதான் அமெரிக்கா தனது குடிமக்களை அங்கிருந்து பத்திரமாக மீட்டு வருகிறார்கள். ஆனால் அதிலும் தொய்வு நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விமானத்தை இயக்குவது என்பது நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் அந்த ஏர் ஸ்ட்ரிப் கண்டிப்பாக தேவை. அதுவும் ஒரு வெளிநாடிற்கு செல்லுகிறது என்றால் ஒரு பெரிய விமானமாகத்தான் அது இருக்க வேண்டும். ஒரு 150-180 சீட்டர்கள் கொண்ட ஒரு விமானமாகத்தான் இருக்க வேண்டும். எனவே தற்பொழுது அந்த துப்பாக்கிச்சூடு மற்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் 2 பேருக்கு மேல் உயிரிழந்திருப்பதாக தகவல் இருக்கிறது. இப்படி கடுமையான சூழல் நிலவக்கூடியதால் அங்கு விமானத்தை இயக்க முடியாத சூழல். அதனால் இந்தியர்களை மீட்பதில் சிக்கல் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் நிலைமை ஓரளவிற்கு சீரடையும் பட்சத்தில் மட்டும்தான் மீண்டும் விமானத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. வேதவள்ளி, காபூல் விமான நிலையத்தில் தற்போது துப்பாக்கிச்சூடு நடந்திருப்பதாகவும் அதில் சிலர் உயிரிழந்திருக்க கூடும் என்பதான ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதனையும் நாம் பார்க்கிறோம். நேற்று 129 பேர் இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். இதனை தவிர்த்து இன்னும் எவ்வளவு இந்தியர்கள் அங்கே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள்? வெளியுறவுத்துறை தரப்பிலிருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் முன்னெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன? நிரஞ்சன், வெளியுறவுத்துறையை பொறுத்தவரை நிச்சயமாக அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தை என்பதை தான் முதலில் தொடங்க வேண்டும். ஏனென்றால் அஷ்ரப் கனி அவரை தான் இந்தியா ஆதரித்து வந்தது இத்தனை நாட்கள். தற்பொழுது அவர் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதனாலும் அங்கிருக்கக்கூடிய ஆப்கன் படைகள் தொடர்ந்து தாலிபான்களிடம் சரணடைந்து வருவதாலும் அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு என்பது வழங்க முடியாத ஒரு சூழல் தான் இருந்து வருகிறது. அதுதான் அங்கிருக்கக்கூடிய நிலைமை. இன்னும் சொல்ல போனால் அமெரிக்கர்கள் தங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலேயே பத்திரமாக இருந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லி இருக்கின்றார்கள். இதில் எத்தனை பேர் காணாமல் போனார்கள், எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் உள்ளிட்ட தகவல்கள் எல்லாம் முழுமையாக கிடைக்காத சூழல் தான் இருக்கிறது. ஆனால் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் அங்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. படிப்பதற்காக சென்றவர்கள், தொழில் நிமித்தமாக சென்றவர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் அந்த துறையை சார்ந்தவர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். அரசு அதிகாரிகள், அவர்களது குடும்பத்தினர், குழந்தைகள் என ஏராளமானோர் இருக்கின்றார்கள்.
பொதுவாகவே இந்தியாவின் தரப்பில் சமீபத்தில் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த ஒரு மேம்பாட்டிற்காக நிறைய இன்வெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக இந்தியாவிலிருந்து தான் கான்ட்ராக்டர்கள் உள்ளிட்டோர் அங்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தனர். கொரோனா காலம் என்பதனால் விமானங்கள் போதுமான அளவில் இயக்கப்பட முடியாத ஒரு சூழல் இருந்ததனால் நிறைய பேரால் திரும்பி வர முடியவில்லை. நேற்றைய தினம் இந்தியா திரும்பியவர்கள் பேட்டி அளித்த பொழுது ஏராளமானோர் சிக்கி இருக்கின்றார்கள், அவர்களை பத்திரமாக உயிருடன் மீட்பது என்பது சவாலான ஒரு விஷயம்தான் என்பதாகத்தான் கூறியிருந்தார்கள். தற்பொழுது வரை வேறு இடங்களில் இன்னும் வன்முறை பெரிய அளவில் வந்ததாக தெரியவில்லை. முதலே தாலிபன்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தை முழுமையாக எடுத்துக்கொள்வதற்காக அந்த பணிகளில் இருக்கின்றார்கள். எனவே அந்த அதிகாரம் முழுமையாக அவர்களுக்கு கைமாறியதற்கு பிறகுதான் வேறு என்ன மாதிரியான விஷயங்களை அவர்கள் செய்ய போகிறார்கள், உலக ஒப்பந்தங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அல்லது தொடர்ந்து கடந்த காலங்களில் நடந்தது போல காட்டுப்பிராண்டித்தனமாக நடந்து கொள்வார்களா போன்றவை எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. மத்திய அரசை பொறுத்தவரை ஆலோசனை என்பது நடந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் தாலிபன்களுடன் அவர்கள் பேச்சுவார்த்தை தொடங்குவதா, அப்படி தொடங்குவதென்றால் அவர்களது அரசை அங்கீகரிக்க வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்படலாம். இவையெல்லாம் ராஜாங்க ரீதியாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் முதலில் மீட்பு பணிகள் மிக முக்கியம், ஆனால் அதிலும் சற்று தொய்வு நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே அந்த உளவுத்துறையின் எச்சரிக்கைகள் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களையும் தற்பொழுது மத்திய அரசு கவனத்தில் கொண்டு ஆலோசனைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். காபூல் வான்வெளி மூடப்பட்டதால் இந்தியாவிலிருந்து விமானத்தை இயக்கும் சூழல் இல்லை என்று ஏர் இந்தியாவும் அந்த தகவலை உறுதி செய்திருக்கிறது. நிரஞ்சன், பார்க்கலாம் அங்கிருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்பதற்காக மத்திய அரசு எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை முன்னெடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு உங்களுக்கு நன்றி.